வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப பாரம்பரியமான நம்மளோட ரொம்ப சத்தான திணை வச்சுட்டு ஒரு அடை தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். நான் 125 கிராம் திணை எடுத்து வச்சுருக்கேன், அதாவது அரை கப்பு. இதை இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது 85 கிராம் நான் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வடாம் வத்தல் செய்யறதுக்காக பொடி பண்ணி வச்சது. முழு ஜவ்வரிசியாக இருந்தால் இதுக்கும் 2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது இப்போ ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை தனியாக நம்ம வச்சிடலாம். இது 60 கிராம் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கப் இருக்கும். அதுவும் சேர்த்துக்கலாம். 15 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன். அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் இவ்வளோ இது உளுந்து வேண்டாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுலேயும் கம்மியாக நீங்கள் போட்டுக்கோங்க. இதை இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் 1 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் இதுலேயே சேர்த்துடலாம். ஒரே 1 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த அடை நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நான் பட்டை சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். இதில் நம்ம இனி இஞ்சி மட்டும்தான் சேர்க்கறதுக்கு இருக்குது. நான் இன்னைக்கு இதில் பூண்டு சேர்த்து செய்ய போகிறதில்ல, ஏன்னா விரத நாளுக்காக உள்ள அடை தான் நான் செய்கிறேன். நீங்கள் பூண்டு சேர்க்குறவங்களா இருந்தால் பூண்டு வந்து சாதாரண நாளில் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் நம்ம பூண்டு சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். அதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இதுவும் இப்போ நல்லா ஊறட்டும். 1-2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 hours ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்ச நம்மளோட துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாத்தையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் கம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்ச இந்த தண்ணியே அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதோட கூட நம்ம எடுத்து வச்ச பருப்பெல்லாமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மாவு கலக்கும் போது நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம தறி தறியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த அளவு அரைச்சி எடுத்துட்டேன். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இந்த அளவு நான் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இதை இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் அடமாவும் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறதுனா நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, இன்றைக்கி பிளெயினாக தான் அடவாக்க போகிறேன்.
வாங்க அடை வாத்துக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் போட்டிருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம அடை வாத்துக்கலாம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா, இது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மூணையும் சம அளவு நான் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். நான் தோசையெல்லாம் வாக்கிறதுக்கு, அடையெல்லாம் வாக்கிறதுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இதுப்போ நல்லா முறிகிற மாதிரி வரணும் அடை, அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சில டிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் விட்டு தான் ஆகணும். அடைக்கெல்லாம் எண்ணெய் விட்டு வாத்தா தான் அடை நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு 10 செகண்ட் இருக்கட்டும். இன்னும் ஒரு அடை கூட நான் பார்த்து காட்டுறேன். சைடு நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.